சற்று முன்பு கிடைத்த முக்கிய செய்தி, தமிழகத்தில் இன்று 5976 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள், குணமடைந்தவர்களின் விவரங்களை தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சென்னையில் இன்று 992 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று 6334 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்திருக்கிறார்கள். கொரோனா பரிசோதனை எண்ணிக்கையும் 50 லட்சத்தை தாண்டியிருக்கிறது. இந்த நிலையில் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களை விட தொற்றால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து குணமடைந்தவர்கள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறார்கள். அந்த விகிதம், குணமடைந்தவர்களின் விகிதம் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது மூத்த செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார். ஷெர்லி, சுகாதாரத்துறை கொரோனா தொடர்பாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5976 நபர்கள் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் 25 நபர்களாகவும், மீதம் இருக்கவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கின்றனர். இதனையடுத்து தமிழகத்தில் மொத்தமாக 451822 நபர்கள் இதுவரை கொரோனா தொற்று காரணமாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இன்றைய தினம் பாதிக்கப்பட்டவர்களை காட்டிலும் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இன்று ஒரே நாளில் 6334 நபர்கள் குணமடைந்திருக்கின்றனர். இதனையடுத்து தமிழகத்தில் மொத்தமாக 3,92,507 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இன்றைய தினம் கொரோனா கண்டறிவதற்காக 83,699 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாக 5976 நபர்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றனர். இன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரை கடந்த நாட்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாதிப்பு எண்ணிக்கை என்பது சற்று குறைந்திருக்கிறது. 992 நபர்கள் மட்டுமே சென்னையில் இன்று புதிய தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டிருக்கின்றனர். சென்னைக்கு அடுத்தபடியாக சமீப நாட்களாக அதிகளவு தொற்றுக்குள்ளான மாவட்டமாக கோவை பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் கோவையில் 595 நபர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இதுபோல கடலூரைச் சேர்ந்த 499 நபர்களும், சேலத்தைச் சேர்ந்த 239 நபர்களும் புதிய தொற்றாளர்களாக இருக்கின்றனர். இதுபோலவே சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களும் சற்று இந்த பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வருகிறது. செங்கல்பட்டை பொறுத்தவரை 370 நபர்கள் புதிய தொற்றாளர்களாக இருக்கின்றனர். இதுபோல ராணிப்பேட்டையில் 121 நபர்களும், திருவள்ளூரில் 260 நபர்களும், காஞ்சிபுரத்தில் 154 நபர்களும் புதிய தொற்றாளர்களாக இருக்கின்றனர். மதுரையை பொறுத்தவரை இந்த தொற்று எண்ணிக்கை என்பது இன்றைய தினம் 123 நபர்கள் இன்று மதுரையில் புதிய தொற்றாளர்களாக இருக்கின்றனர். இதுபோல திருச்சியில் இன்று 104 நபர்களும், திருநெல்வேலியில் இன்று 114 நபர்களும் புதிய தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டிருக்கின்றனர். இதுபோல குணமடைந்தவர்களில் இன்றைய தினம் சென்னையில் மட்டும் 1040 பேரும், செங்கல்பட்டை சேர்ந்தவர்கள் 404 நபர்களும் அதிகப்படியானவர்கள் குணமடைந்திருக்கின்றனர். இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலி எண்ணிக்கை 79 இருக்கிறது. சமீப நாட்களாக ஏற்பட்டு வந்த பலி எண்ணிக்கையை காட்டிலும் இன்றைய தினம் சற்று குறைந்திருக்கிறது. குறிப்பாக ஜூலை மாதங்களில்தான் இந்த பலியானவர்களின் எண்ணிக்கை 80 குறைவாக இருந்து வந்தது. தற்போது அந்த நிலையை தான் நாம் இப்போது அடைந்திருக்கிறோம். இன்றைய தினம் உயிரிழந்தவர்களில் 8 நபர்கள் வேறு எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாத நிலையில் கொரோனா காரணமாகவே உயிரிழந்திருக்கின்றனர். இந்த 8 நபர்களும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பதாக இந்த அறிக்கையின் மூலம் தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் உயிரிழந்தவர்களில் சென்னையைச் சேர்ந்தவர்கள் 12 நபர்களும், கோவையைச் சேர்ந்தவர்கள் 4 நபர்களும், திண்டுக்கலைச் சேர்ந்தவர்கள் 4 நபர்களுமாக இருக்கின்றனர். இதுபோல 5 நபர்கள் சேலத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று உயிரிழந்திருக்கின்றனர். விழுப்புரத்தைச் சேர்ந்தவர்கள் 5 நபர்களும் இன்றைய தினம் கொரோனா பாதிப்பு காரணமாக உயிரிழந்திருக்கின்றனர். மோகன்.